கண் கெட்டபின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் கண் இல்லாமல் சூரிய நமஸ்காரம் காண முடியுமா அதே போன்ற ஒரு சம்பவத்தை சொல்கின்றார் சம்பிக்கர் ரணவக்க ஏன் அந்த கருத்தை அவர் வலியுறுத்துகின்றார் ஏன் அப்படியான கருத்தை அவர் சொல்ல வருகின்றார் தொடர்பான ஒரு சின்ன கருத்தை பார்ப்போம் சம்பிக்கர் அணவக்க கைது செய்யப்படுகின்றார் அதாவது கடந்த காலத்தில் அவர் ஒரு விபத்தை ஏற்படுத்துகின்றார் அதன் காரணமாக இந்த ஆட்சி காலத்தில் அரசியல் பழிவாங்கல் காரணமாக அவர் கைது செய்யப்படுகின்றார் கைது செய்யப்பட்டு இரண்டு மூன்று நாட்கள் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் சிறைச்சாலையில் இருந்த சமயத்தில் அவரை அனைத்து அரசியல் தலைவர்களும் குறிப்பாக எதிர்கட்சி ரணில் விக்ரமசிங்க சஜி பிரேமதாசா மனோ கணேசன் என்று பல எதிர்கட்சி தலைவர்கள் சுழச்சாலைக்கு சென்று பார்வையிட்டு வந்தார்கள் கிட்டத்தட்ட மூன்று நாட்களின் பின் அவர் விடுதலையாகி இருக்கின்றார் விடுதலையாகி செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கருத்தை சொல்கின்றார் வரலாற்று தவறுகளுக்கு மன்னிப்பு கோரினார் அது என்ன வரலாற்று தவறு என்று ஊடக கேள்விகளை கேட்கின்றார்கள் உடனே அவர் சொல்கின்றார் இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்து கால பகுதியில் ராஜபக்சவை நாங்கள் ஆட்சிக்கு கொண்டது வந்தது மிகப்பெரிய தவறு அதற்கு நான் மக்களிடம் மன்னிப்பு கூறுகின்றேன் இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதியில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததன் விளைவு இன்று குடும்ப ஆட்சியாக பரிணமித்திருக்கின்றது அதற்கு நாங்கள்தான் முழு பொறுப்பு அதற்காக நான் மக்களிடம் மன்னிப்பு கூறுகின்றேன் என்று சம்பிக்க ரணவக்க கூறுகின்றான் கடந்த காலங்களில் வரலாற்று தவறுகளை இழைத்துவிட்டோம் இதற்காக இந்த சமயத்தில் நான் மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன் அவர்கள் குடும்ப ஆட்சியை நூறு வீதம் விட்டார்கள் இனி மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோசனம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் கதிர்காமரை தான் லக்ஷ்மன் கதிர்காமரை தான் அதாவது தமிழர் ஆனால் தமிழ் விச தெரியாது லக்ஷ்மண் கதிர்காமரை பிரதமராக நியமிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன சந்திரிகா அணியினரால் இடையில் புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்தியவர் இந்த சம்பிக்க ஒரு தமிழருக்கு அந்த பதவி கொடுக்க வேண்டுமா என்ற கேள்விகளுக்கு அடிப்படையில் அந்த பதவி லக்ஷ்மன் கதிர்காமலுக்கு செல்லாமல் அந்த பதவி மஹிந்த ராஜபக்சவின் காலடிக்கு செல்கின்றன அதுதான் வளர்ந்து வளர்ந்திருக்கின்றன அதுவும் இப்போதுதான் ஞானம் பிறந்திருக்கின்றது சம்பிக்க ரணவக்கவுக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த சம்பவம் இன்றைக்கு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு அதை பற்றி அவர் கதைக்கின்றார் கதைப்பதற்குரிய முக்கியமான காரணம் மூன்று நாள் சிறைச்சாலையில் அடைத்ததுதான் அவர் கதைப்பதற்குரிய பிரதான காரணம் ஆனால் மகிந்த ராஜபக்ச பிரதமராக வேண்டுமென்று வீதம் குரல் கொடுத்தவர் இந்த சம்பிக்கர் நமக்கு இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் அனைத்து ஊடகங்களிலும் சிங்கள இனவாத கருத்துக்களை நூறு நூறுவிதம் பரப்பியவர் இந்த சம்பிக்க ரணவக்க ஆட்சிக்கு கொண்டு வந்த மகிந்த ராஜபக்சவினால் இன்று மூன்று நாள் சுறச்சாலையில் அடைக்கப்பட்ட சம்பிக்க ரணவக்க இந்த கருத்தை அவர் கூறுகின்றார் இந்த செயற்பாடுகளின் பலனாக நான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் இதற்கு நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இவைதான் நாம் அரசியல் ரீதியாக செய்த மிகப்பெரிய தவறு என்று சம்பிக்க பதினாறு ஆண்டுகளுக்கு பின்பு கூறுகின்றார் பதினாறு ஆண்டுகளுக்கு பின்பு கூறுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் மகிந்த ராஜபக்சாவினால் மூன்று நாள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு ஞானம் பிறந்திருக்கின்றது இன்னும் எத்தனை பேர் சிறைச்சாலையில் போக இருக்கோ தெரியவில்லை சிறைச்சாலை கூடங்கள் துப்புரவு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருதரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன மறுபுறம் ராஜித சேனாரத்தினை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் துரிதகதையில் இடம்பெற்று வருகின்றன ராஜித சேனாரத்தினவோ முன்பிணை கூறி மனு தாக்கல் செய்திருக்கின்றார் ஆனால் மூன்று தடவை அவர் மனு தாக்கல் செய்தும் அந்த மனு இடைநிறுத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சியில் எதிர்கட்சியில் அமரும் அரசியல் தலைவர்களுக்கு பிரதானமாக சிறைச்சாலையே காத்திருக்கும்